உழைக்கும் திறனுடைய அதிக மனித சக்தி கொண்ட நாடாக இந்தியா இருப்பதாகவும், அதிக வாய்ப்புகள் உள்ள இந்த சந்தர்ப்பத்தை இளம் தலைமுறை மாணவ மாணவிகள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கோவை மாநகராட்சி ஆணையர் பிரதாப் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே தெரிவித்தார். கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிசி தொழில்நுட்ப கல்லூரியில் 2023 ஆண்டிற்கான புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிபிசி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளாளர் சாந்தி தங்கவேலு, அறங்காவலர் அக்ஷய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் முதல்வர் நந்தகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையர் பிரதாப் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே பேசினார். அப்போது பேசிய அவர், பள்ளி பருவத்தில் இருந்து கல்லூரிக்கு வந்திருக்கும் மாணவ மாணவிகள் இனி அதிக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என கூறிய அவர், சவால்கள் நிறைந்த இந்த தலைமுறையில் கல்வி ஒன்றால் மட்டுமே உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என தெரிவித்தார். கல்லூரி காலங்களில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம் என கூறிய அவர், இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதாகவும், உலகிலேயே அதிக மனித சக்தி கொண்ட நாடாக நமது நாடு உள்ள நிலையில் அதிக உழைப்பு தேவைப்படுவதாக கூறிய அவர், இந்த சந்தர்ப்பத்தை இளம் தலைமுறை மாணவ மாணவிகள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என கூறினார். முன்னதாக பேசிய கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேலு, ஒரு குடும்பத்தின் பின்புலம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருவர் கல்வியில் முன்னேறினால் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். கடின உழைப்பு விடாமுயற்சி ஆகியவற்றை மாணவ மாணவிகள் கட்டாயம் பின்பற்றினால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என குறிப்பிட்டார். விழாவில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், கல்லூரி துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீங்க வந்து வேற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்திருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் மண்டேரி வெட்லேன், ஸோ அன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் மட்டும் இருந்தால் படிக்க எல்லா காலேஜ்லையும் முக்கியமாக நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் அப்படிங்கிற ஒரு 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 பிக்கஸ்ட் டிரான்சிஷனுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ ஸ்கூல்ல வந்து ஒரு காமன் சிலபஸ்ல இருந்திருக்கோம், நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து காமனா வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. காலேஜ் அப்படிங்கிறது அவங்க சில நேரம் நம்ம பெற்றோர்கள் விருப்பப்பட்ட துறைகள் வந்திருக்கலாம், சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இதை படிக்கிறாங்கன்னு வந்திருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணத்தில் நீங்கள் எல்லாரும் உள்ள வந்திருப்பீங்க. பட் இந்த ஃபீல்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இது வந்து உங்களோட லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு 3 வருடமாக 4 வருடமோ 5 வருடமோ மிக மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 4 வருஷம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்களை பிளான் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் ஒரு 40 இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு நீங்கள் எப்படி வந்து லைஃப்பை லீட் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இதுலேருந்து மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி இங்கே கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஒரு மிக மிக ஒரு ஒரு அற்புதமான ஒரு நகரம். நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஊரில் உங்களோட கல்வி வந்து நீங்கள் பயில வந்திருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் வெரி ஃபார்ச்சுனேட் பர்சன். கிளைமேட் உட்பட இப்படி ஒரு நல்ல கிளைமேட் எங்கேயுமே இருக்குது. இப்போ ஆக்சுவலி வெயில் இருக்குது. எவ்வளோ பேர் அவுட் சைட் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இல்லாதவங்க இருக்காங்க நிறைய பேர் வெளியூர்லேருந்து. ஓகே, நிறைய பேர் வந்து இது ஆக்சுவலி வெயில் அதிகமாக இருக்கு. இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கிளைமேட் தான் இங்கே இருக்கிறவங்க இருக்கு, அதனால தான் இங்கே வரவங்க யாரும் வெளியில் போடுறதுலாம் இருக்கு. ஸோ ரைட் ஃப்ரம் டீச்சர்ஸ் எவ்ரிபடி யாரெல்லாம் வந்து செட்டில் ஆகுறாங்களோ எல்லாரும் வந்து, ஏன்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ரிட்டையர்ட் ஆகி செட்டில் ஆகும். ஸோ எனக்கு வந்து அடிக்கடி கால் இங்கே ரோடு இங்கே எங்களுக்கு ட்ரைனேஜ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் கால் பண்ணாங்க, நான் வந்து 1980 IAS ஆஃபீஸர். ஓகே சார், எந்த நீங்கள் எங்கே வீடுலாம் எங்கே இருக்கு எல்லாம் கேட்டு முடிச்சிருக்கோமோ அவர் எங்கே சார் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, நான் வெஸ்ட் பெங்காலில் சீஃப் செக்ரட்டரி வந்து ரிட்டையர் ஆகினேன். ஓகே சார், பெஸ்ட் உங்களுக்கு நேட்டிவ் எங்கே, நான் வந்து சரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது இப்போ தமிழ்நாடாக இருக்குது, அவரோட நேட்டிவ் வந்து கேரளா. சார் கேரளாவில் ஓகே, நீங்கள் மாடர்ன் ப்ராடக்ட்
I am happy to welcome our correspondent ma'am, Mrs. Sandy Tangavelu. Welcome you ma'am. List, I welcome all my students friends. Thank you very much. And a wonderful person is here.